Hello students, in the video, 11th chemistry unit 8, physical and chemical equilibrium, evolution 47, pakaporum. Enna kuduthirukanga, XY2 dissociate aagakudiya reaction kuduthirukanga. XY2 vandu dissociate aayi XY avum Y2 avum piriyudu. In the reaction odiya degree of dissociation, adhaavadhu இந்த XY2 வந்து டிசோசியேட் ஆகக்கூடிய அந்த கவுண்டருக்குள்ளேயே அது வந்து 1 விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ரியாக்ஷனை வந்து 2KP இஸ் ஈக்குவல் டு 2X³ன்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நமக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும், KP கண்டுபிடிக்கணும். இங்கே KP அப்படிங்கிறது டிசோசியேஷன் ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட். சரி, இன்ஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், மொத்தம் நம்ம வந்து இங்கே 3 ஸ்பீசியஸ் இருக்கு இல்லையா, ஸோ இன்ஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து 1 மோலுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட், 1 மோல் எடுத்துக்கிட்டோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக டிசோசியேட் ஆகுது, அந்த டிசோசியேட் ஆகக்கூடிய அளவு வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிப்ரியம், கொஞ்சம் கொஞ்சமாக டிசோசியேட் ஆகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட டைமில் இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிப்ரியமாக இருக்கும் இல்லையா, அப்போது இதோடைய மோல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம 1 மோல் எடுத்துக்கிட்டோம், அதில் எக்ஸ் மோல்ஸ் டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா 1 - x தான் ஆன்சர் இல்லையா, ஸோ 1 - x. சரி, அடுத்தது வந்து XY. XY வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு எக்ஸ் மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே வந்து Y2, இங்கே வந்து 1 மோல் தான் இருக்குது. 2 மடங்காக இருக்கும்போது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 1 மடங்குக்கு என்ன வரும், இதில் பாதி, எக்ஸில் பாதி என்னது, X/2. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிப்ரியம். சரி, இப்போ எப்படி கேபி கண்டுபிடிக்கலாம், கேபி அப்படிங்கிறது ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட் இன் பார்ஷியல் ப்ரெஷர். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது எல்லாமே வந்து கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் இல்லையா, அப்போ கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாவே வந்து பார்ஷியல் ப்ரெஷர் தான் மென்ஷன் பண்ணோம். அப்போ ஃபார்முலா என்னது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் XY ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் Y2 டிவைட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் XY2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து கேபிக்கான ஃபார்முலா. இப்போது நம்ம இது ஒவ்வொன்றத்துடைய வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து டால்டன்ஸ்லா, நம்ம வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து டால்டன்ஸ்லா படித்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும். இப்போது PXY கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, PXY இஸ் ஈக்குவல் டு NI, அதாவது NXY, XY எவ்வளோ மோல் இருக்கோ அது டிவைடட் பை N டோட்டல், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு பி. இதுதான் வந்து XY-க்கான ஃபார்முலா. NXY அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் XY. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் XY எவ்வளோன்னு பார்த்தோம், நம்ம வந்து எக்ஸ் மோல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ X/N டோட்டல், இந்த மூணுத்துடைய மோல்ஸுடைய டோட்டல். இப்போது XY2-உடைய மோல்ஸ் எவ்வளோ பார்த்தோம், 1 - x பார்த்தோம் இல்லையா, ஸோ 1 - x, இது வந்து X-னு பார்த்தோம், ப்ளஸ் எக்ஸ் Y2 பார்த்திங்கன்னா X/2 பார்த்தோம், ஸோ X/2 இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 + X/2. நம்ம ஏற்கனவே சம்மில் கொடுத்துருந்தாங்க எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம வந்து இந்த டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 கிடைக்குது இல்லையா, அப்போது X/1 இன்ட்டு பி. அப்போது PXY-உடைய வேல்யூ வந்து XP-ன்னு கிடைக்குது இல்லையா, ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோம், KP இஸ் ஈக்குவல் டு XP ஹோல் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதனால் இன்ட்டு. அடுத்ததாக PY2-க்கு போடுவோம். PY2-க்கு என்ன ஃபார்முலா வரும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Y2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு ப்ரெஷர். NY2-ல பார்த்தோம் X/2 மோல்ஸ்னு பார்த்தோம், ஸோ இங்கே வந்து X/2 ஹோல் டிவைடட் பை N டோட்டல் அப்படிங்கிறது 1, ஸோ 1 இன்ட்டு பி. அப்போது PY2 அப்படிங்கிறது இந்த 2 கிலோ வந்துடும், இங்கே மேலே போடலையே, ஸோ XP/2 கிடைக்கும். ஸோ இது வந்து XP/2 ஹோல் டிவைடட் பை, அடுத்ததாக PXY2-க்கு போடுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் XY2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு பி. அப்போது இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 - x பார்த்தோம், டிவைடட் பை N டோட்டல் வந்து 1 இன்ட்டு பி. எக்ஸ் டேர்ம் தான் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் இல்லையா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1/1 இன்ட்டு பி கிடைக்கும். அப்போ PXY2 அப்படிங்கிறது வந்து வெறும் பி மட்டும் கிடைக்கும். அப்போ இது வந்து
p square. இதை வந்து simplify பண்ணுவோம். kp is equal to x square p square into xp divided by இந்த 2 கீழே வந்துடுது. So 2p square. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 2kp is equal to x square, இங்கே ஒரு x இருக்குது, ஸோ x qp. ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, நாமளும் ப்ரூஃப் பண்ணிட்டோம்.